நாம் என்ன வேலை செய்தாலும் முதல் மாணவனாக இருக்க வேண்டும். நான் முதல்வர், ஐ ஆம் தி சாம்பியன் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு உற்சாகம் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க முதலமைச்சர் அவர்கள். ஐ அம் தி டாப், ஐ அம் தி பெஸ்ட். ஒரு கார் இருக்கேன், அந்த கார் பேர் பிஎம்டபிள்யூ, கேள்விப்பட்டீங்களா? நான் முதல்வர் அப்படிங்கிறது நாம் என்ன வேலை செய்திருந்தாலும் அதை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். ஸோ வி ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். அதனால இப்போ ஒரு மாணவன், நீங்கள் வந்து ஒரு பெரிய சாதனை படைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நமது நாம் எடுத்து வைக்கும் முதல் காலம் சிறப்பாக வேண்டும். நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே போக வேண்டும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது நல்ல வாய்ப்பு கிடைச்சாச்சு. அரசு பள்ளிக்கூடம், நானும் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். இன்னைக்கு முயற்சி முடிச்சு நாளைக்கு என் சொந்த ஊருக்கு கேட்க போகிறதுங்க. நான் படித்த பள்ளிக்கூடத்தில் தான் போகிறேன். அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவர்கள் செல்ஃபி எடுக்க தான் ஆசை. நான் புறப்பட்டேன், எங்கிருந்து புறப்படுகிறோம் என்பது அது முக்கியமல்ல. நாம் எப்படி எந்த சூழ்நிலை இருக்கும் என்பது கவலை இல்லை. நாம் எந்த வீட்டில் பிறந்தோம் அப்படிங்கிறது கவலை இல்லை. நாம் ஏழையாக இருந்து இருக்கிறோம் என்பதை பற்றி கவலை இல்லை. நாம் எங்கே செல்கிறோம் அதுதான் பிரச்சனை. எந்தமா நீ ஃபங்க்ஷன் போனோம்ல, சரி பாபு சார் சென்னையில் பாபா பாபா எழுப்பிட்டாங்கல்ல, அந்த அம்மா அவர் முகத்தில் பார்த்து தேங்க்யூ வெரி மச், எத்தனை பேர் கேட்டு பார்ப்போம். யாருமே உங்களுக்கு உங்களை எழுப்பி விட்டு உங்களை குறிப்பாட்டி விட்டு துணியெல்லாம் துவைச்சு கொடுத்து சாப்பாடு போட்டு பத்திரமா போயிட்டோமா, சாயங்காலம் 3 மணிக்கு திருப்பி வரலன்னா பதறி போயிடுவாங்க. என்னாச்சு பொண்ணு காலேஜ் கொண்டு போனாங்களே, என்ன ஆச்சு, எல்லா பிள்ளைங்க வந்தாங்களே, என் பிள்ளைய வரல, இப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே கவலை. அப்படி இருக்கும்போது நீங்க வீட்டுக்கு போய் எனக்காக ஒரு உதவி செய்யணும் சரிங்களா? அம்மா போய் நேரம் போய் கட்டி படிக்கணும். அனைத்து உதவிக்கும் மிக்க நன்றி. ஏனென்றால் நன்றி சொல்வது என்பது ஒரு நல்ல சிறந்த மனித பண்பு.